வெல்கம் டு எஸ்கே மேக்ஸ் டியூட்டோரியல். இன்னைக்கு நம்ம கிளாஸில் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷனுங்கிற யூனிட்ல கன்ஃபார்மல் மேப்பிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். கன்ஃபார்மல் மேப்பிங்னா அதோட டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா டூ மார்க்கில் கேட்டாங்கன்னா எழுதுங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் டபிள்யூ சிக்கோ டு எஃப் ஆஃப் இசட் இஸ் கால்ட் அஸ் கன்ஃபார்மல் மேப்பிங். டபிள்யூ சிக்கோ டு எஃப் ஆஃப் இசட்டை தான் வந்து கன்ஃபார்மல் மேப்பிங்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ப்ராப்ளம் வந்து நமக்கு டபிள்யூ சொல்லி ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. டபிள்யூ நமக்கு கொடுத்து டபிள்யூ சிக்கோ டு யூ ப்ளஸ் ஐவின்னு சொல்லி எடுத்துக்கணும். யூங்கிறது வந்து ரியல் பார்ட்டு, விங்கிறது வந்து ஐக்கு பக்கத்தில் உள்ளது இமேஜினரி பார்ட்டு, இசட் சிக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கணும். ஐ வந்து ரியல் பார்ட்டு, இந்த எக்ஸ் வந்து ரியல் பார்ட்டு, இந்த ஐ பக்கத்தில் இருக்கிற ஒய் வந்து இமேஜினரி பார்ட்டு. இந்த ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த டைம் ஃபுல்லாக இமேஜினரி பார்ட்டு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தான் எயிட் மார்க் கொஸ்டினில் இந்த ரெண்டு கண்டிஷன் வச்சு தான் போடுவோம். டபிள்யூ சிக்வல் டு யூ ப்ளஸ் ஐவி, இசட் சிக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இதை சப்ஸ்டிட் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். இதை வந்து நீங்கள் வந்து மெமரி பண்ணிக்கிங்க. இது ரெண்டு வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்ளம் போடுவோம். இப்போ டூ மார்க்கில் கேட்கலாம் ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா எழுதுங்க. ட்ரான்ஸ்லேஷன் ஃபஸ்ட் ஒன், ட்ரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்லேஷன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டபிள்யூ சிக்வல் டு சி ப்ளஸ் இசட் வேர் சி இஸ் காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட் ரிப்ரசன்ட் ஏ ட்ரான்ஸ்லேஷன். டபிள்யூ சிக்வல் டு சி ப்ளஸ் இசட்னு சொல்கிறாங்க. இது வந்து சி வந்து கான்ஸ்டன்ட்டு காம்ப்ளெக்ஸ் வேரியபிள். செகண்ட் வந்து மேக்னிஃபிகேஷன், த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டபிள்யூ சிக்வல் டு சி இசட் வேர் சி இஸ் த காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட் ரிப்ரசன்ட் மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன் கேட்டாங்கன்னா டபிள்யூ சிக்வல் டு சி இசட். நெக்ஸ்ட் தேர்டு வந்து மேக்னிஃபிகேஷன் அண்டு ரொட்டேஷன், த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டபிள்யூ சிக்வல் டு சி இசட் வேர் சி இஸ் ஏ காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட். சி வந்து கான்ஸ்டன்ட், ரிப்ரசன்ட் மேக்னிஃபிகேஷன் அண்டு ரொட்டேஷன். மேக்னிஃபிகேஷன் அண்டு ரொட்டேஷன் அப்படின்னுச்சுன்னா டபிள்யூ சிக்வல் டு சி இசட். நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து மேக்னிஃபிகேஷன் ரொட்டேஷன் அண்டு ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டபிள்யூ சிக்வல் டு சி இசட் ப்ளஸ் டி வேர் சி டிஆர் காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட் ரிப்ரசன்ட் மேக்னிஃபிகேஷன் ரொட்டேஷன் அண்டு ட்ரான்ஸ்லேஷன். டபிள்யூ சிக்வல் டு சி இசட் ப்ளஸ் டி, சிஇன் டி வந்து கான்ஸ்டன்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் வந்து இன்வர்ஷன் அண்டு ரிஃப்ளெக்ஷன், த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டபிள்யூ சிக்வல் டு ஒன் பை இசட் ரிப்ரசன்ட் இன்வர்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த யூனிட் சர்க்கிள் மாடுலஸ் இசட் சிக்வல் டு ஒன் ஃபாலோவ் பை ரிஃப்ளெக்ஷன் இன் த ரியல் ஆக்சிஸ் டபிள்யூ சிக்வல் டு ஒன் பை இசட். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் எயிட் மார்க்கில் கேட்பாங்க. இது நம்ம ப்ராப்ளம் பார்க்குற புரியும். வாங்க ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். இப்போ ப்ராப்ளம் கொடுத்துருவாங்க, ஃபைன் த இமேஜ் ஆஃப் த சர்க்கிள் மாடுலஸ் இசட் சிக்வல் டு ஒன் பை த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டபிள்யூ சிக்வல் டு இசட் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ஐ. இப்போ கொடுத்துருக்கிற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு இதுலேருந்து ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைன் த இமேஜ் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதில் வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி ஃபைன் த இமேஜ் இமேஜை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ வாங்க ப்ராப்ளம் ஆஃப் சொல்யூஷன். கிவன் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிறத எழுதிங்க. டபிள்யூ சிக்வல் டு இசட் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ஐ கொடுத்துருவாங்க. இதில் வந்து சர்க்கிள் மாடுலஸ் இசட் சிக்வல் டு ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் டபிள்யூ சிக்வல் டு யூ ப்ளஸ் ஐவி, இசட் சிக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னு தெரியும். இது ரெண்டு கண்டிஷன் எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். டபிள்யூக்கு வரலன்னா யூ ப்ளஸ் ஐவி சிக்வல் டு இசட், இசட்டுக்கு வரலன்னா இருக்குது எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ப்ளஸ் டூ அப்படி எழுதிங்க டூ ப்ளஸ் ஃபோர் ஐ. இப்போ இதிலேருந்து வந்து ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் தனியாக பிரித்து எழுதிங்க. ஐ உள்ள வேல்யூ வந்து இமேஜினரி பார்ட்டு அது தனியாக எடுத்துங்க, ஐ இல்லாத வேல்யூ தனியாக எடுத்துங்க ரியல் பார்ட்டு. அப்போ என்ன இருக்குது எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது, இது வந்து ரியல் பார்ட்டு ப்ளஸ் ஐ அதில் பொதுவாக எடுத்துகிட்டோம்னா என்ன இருக்கும் ஒய் ப்ளஸ் இங்கே வந்து ஃபோர் இருக்கும் ஒய் ப்ளஸ் ஃபோர். இப்போ வந்து இமேஜினரி பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ யூ ப்ளஸ் ஐவி, அப்போ இதுலேருந்து நமக்கு வந்து யூவோட வேல்யூ தெரியும். யூவோட வேல்யூ வந்து இங்கே என்ன இருக்குது யூவோட வேல்யூ ரியல் ரியல் பார்ட்ஸ் இங்கே வந்து யூவோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது, யூ சிக்வல் டு எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது. அதே போல் ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து வியோட வேல்யூவா, அப்போ ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து வியோட வேல்யூ. இந்த வேல்யூ எடுத்துங்க வி சிக்வல் டு ஒய் ப்ளஸ் ஃபோர். இதுலேருந்து நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம்,
எக்ஸ் வச்சுட்டு இந்த ப்ளஸ் டூ வந்து கொண்டு வந்தால் யூ மைனஸ் டூ. இதே போல் இதில் வந்து ஒய்யோட வழி கண்டுபிடிக்கலாம். ஒய்யோட வழி கண்டுபிடிச்சோம்னா வி மைனஸ் ஃபோர். இப்போ வந்து கிவன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டிஷன் கிவன், மாடுலஸ் இசட் சிக்வல் டு ஒன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. இதுக்கு வந்து இப்போ வந்து மாடுலஸ் இருக்கணும்னா தான் இசட் வந்து நமக்கு தெரியும், இசட்டோடது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒன்னு தெரியும். இப்போ இதுக்கு வந்து மாடுலஸ் எடுங்க. மாடுலஸ் எடுத்தோம்னா ஸ்கொயர் பண்ணிப்போம், எக்ஸ் ஸ்கொயர். இங்கே வந்து இந்த ஐயை ஸ்கொயர் பண்ணிட்டோம், எப்பொழுதும் ஒய்யை அந்த ஐக்கு பக்கத்தில் உள்ளதை ஸ்கொயர் பண்ணிங்க, ஒய் ஸ்கொயர் சிக்வல் டு ஒன் கிடைக்கும். இப்போ இது வந்து ரூட்டை எடுங்க. ரூட் எடுத்தோம்னா ஸ்கொயர் பண்ணுங்கள் போத் போத் சைட் ஸ்கொயர் ரூட், ரெண்டு சைடு ரூட் எடுங்க. அப்போ இது ரூட் எடுத்தோம்னா ரூட்டு கேன்சல் ஆகிடும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சிக்வல் டு ஒன்னை ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் கிடைக்கும். இப்போ நமக்கு தெரியும், இப்போ நமக்கு தெரியும் எக்ஸோட வேல்யூ என்னென்னு தெரியும், ஒய்யோட வேல்யூ என்ன தெரியும். அடுத்த இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, யூ மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் வேல்யூ வி மைனஸ் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் சிக்வல் டு ஒன்று. இப்போ இதுக்கு மேலே வந்து சிம்பிள் பண்ண முடியாது. இந்தமாரி ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா இப்போ இதுலேருந்து எழுதிங்க. இது இது வந்து யூவியில் நமக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா, யூவியில் வந்துச்சுன்னா டபிள்யூ பிளேனு, இது ஞாபகம் வச்சுங்க. யூவியில் வந்துச்சுன்னா டபிள்யூ பிளேனு, இதே எக்ஸ்ஒயில் வந்துச்சுன்னா இசட் பிளேனு. நமக்கு தெரியும் டபிள்யூ சிக்வல்டு என்னென்னு தெரியும், யூ ப்ளஸ் ஐவின்னு தெரியும். இசட்டுக்கு நமக்கு தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஐஒயின்னு நமக்கு தெரியும். அதனால் எக்ஸ்ஒயில் வந்துச்சுன்னா இசட் பிளேனு, யூவியில் வந்துச்சுன்னா டபிள்யூ பிளேனு. இங்கே யூவியில் தான் வருது. இது வந்து ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷனு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சிக்வல் டு ஒன்று அப்படின்னா ஒரு சர்க்கிள் இந்த ஃபார்முலா தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சிக்வல் டு ஒன்று, இது வந்து ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷனு. இந்தமாதிரி சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்துச்சுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிங்க. இப்போ இதிலேருந்து நமக்கு வந்து டபிள்யூ பிளேன், இந்த கண்டிஷன் லாஸ்ட்டாக எழுதிங்க, டபிள்யூ பிளேன் விச் இஸ் ஆல்சோ சர்க்கிள் விச் இஸ் ஆல்சோ சர்க்கிள் சென்டர். அந்த பாயிண்ட் எடுத்து எழுதணும், சென்டரோட பாயிண்ட்டு. இந்த யூக்கு பக்கத்தால் என்ன இருக்கோ, இப்போ டூ இருக்குது, டூ போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு விக்கு பக்கத்தால் ஃபோர் இருக்குது, ஃபோர். அண்ட் ரேடியஸ், ரேடியஸ் வந்து இங்கே என்ன இருக்குது, ஈக்குவல் இருக்குனால ஒன்று இருக்குது. ரேடியஸ் வந்து ஒன் போட்டுக்குங்க. இதே இந்த இடத்துல வந்து இப்போ யூ ஸ்கொயர்டு ப்ளஸ் வி ஸ்கொயர்டு அந்தமாரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதோட சென்டர் ஆஃப் வேல்யூ வந்து 0.0 போட்டுங்க. இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப யூ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ட் சிக்வல் டு ஒன்றுன்னு வந்துச்சுன்னா அதோடய சென்டர் ஆஃப் வேல்யூ வந்துச்சு 0.0 போட்டுங்க. இப்போ இங்கே வந்து டூ இருக்குது, ஃபோர் இருக்குது, அதனால் இந்த வேல்யூ எடுத்து போட்டுங்க. அப்படி எதுவுமே வரலன்னா 0.0 போட்டுங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.